ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு எம்ஐ யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும். அதே மாதிரி ஃபோகோ யூஸராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த அப்டேட்டை நீங்கள் பார்த்தே ஆகணும். இப்போது எம்ஐலேருந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க, எம்ஐ 12 வரப்போகுது. அதாவது ஒரு 2-3 days வரப்போகுது. அதை நம்ம எப்படியெல்லாம் அப்டேட் பண்ணணும், என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் அந்த அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இந்த வீடியோவை முக்கியமாக நீங்கள் எல்லாருமே பார்த்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கான அப்டேட்டை நீங்கள் கரெக்டாக ஒழுங்க செட்டிங்ஸில் பண்ண முடியும். இதை நீங்கள் பண்ணாமே இருப்பீங்க. அதை நீங்கள் பண்ணால் தான் மட்டும்தான் ஃபோன் நல்லா ஸ்பீடாக ஒரு ப்ரெசன்டேஷனோட ஒர்க் ஆகும். சரி, என்ன பண்ணணும், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூ அனிமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைலில் ஒரு நியூ அனிமேஷன் ஒரு பாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு ப்ரொடக்ஷனோட வரும். அதே மாதிரி நீங்கள் சார்ஜர் ஏற்றும் போது ஸ்பீடாக சார்ஜர் ஏறும். அந்த அப்டேட்டை நீங்கள் பண்ணணும். செட்டிங்ஸில் மொபைல் அப்டேட்னு வரும், அந்த செட்டிங்ஸில் அதை பண்ணணும். இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இதில் வருது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் அப்டேட் எல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கான இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோனில் கிளியர்னஸ் ஆகும். கிளியர்னஸ்னால் ஒரு அப்டேட் மாதிரி, சின்ன ஒரு புத்துணர்ச்சி மாதிரி, நல்ல ஒரு இது கிடைக்கும். சரி, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எடுத்துருக்கோம்னா, ஏஐ காலிங் அப்படின்னு ஒன்று எடுத்துருக்கோம். நீங்கள் பேசும்போது மற்றவங்களுக்கு நல்லா ஒழுங்காக கேட்கும். இந்த அப்டேட்டை பண்ணினீங்கன்னா இம்ப்ரூவ்டு ப்ரைவசி, இதுலேருந்து யாருக்கும் ஷேர் பண்ணாத அளவுக்கு இம்ப்ரூவ்ட் ப்ரைவசி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நியூ கேரிசன், அதாவது ஒரு சில சின்ன சின்ன நியூ மெத்தட்ஸ் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நான் ஃபோட்டோஸ் இதில் காட்டியிருக்கேன். அந்த ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நியூ சேஞ்சஸ் ஆயிருக்கு. மேலே செட்டிங் ஆப்ஷன்ஸ், அப்புறம் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோமி ஹெல்த்தி அப்படின்ற ஒரு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தனியாக செட்டிங்ஸில். டைனமிக் வெதர், வெதர் இருக்கும்போது அந்த வெதர் ரிப்போர்ட்டில் காட்டும் உங்களுக்கு, இந்த வெதர் ரிப்போர்ட்டில் இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அப்புறம் இந்த வெதர் ரிப்போர்ட்டில் இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற இதெல்லாம் வரும். நான் ஃபோட்டோஸில் காட்டேன்னு சொன்ன பாருங்கள், அந்த பிக்சர் இதுதான். இதில் நீங்கள் பார்க்கும்போது வெயிலில் சூடாக இருக்கும் போது, வெயிலில் சூடாக இருந்தால் ஹீட்டிங் ப்ராப்ளம் சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும். நீங்கள் இந்த அப்டேட் பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. சரி, இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் நல்லா இருக்கிறதுக்காக தான். இப்போ நீங்கள் ஆல்ரெடி மொபைல் எப்போயோ வாங்கியிருப்பீங்க, அந்த மொபைல் எப்போயோ வாங்கினதுனால அப்டேட் விடாமல் அப்டேட் பண்ணாமே இருப்பீங்க. இப்போ அப்டேட் வருது, அதை சேர்ந்து ஒன்றா பண்ணிக்கிங்க. அந்த அப்டேட் எல்லாம் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் சொன்னல அந்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம், என்னென்ன செட்டிங்ஸ் மாறும்போது. இப்போ பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் வர செட்டிங்ஸ் எல்லாம் இப்போ ஆல்ரெடி உங்கள் மொபைலில் இருக்காது. இதெல்லாம் புது செட்டிங்ஸ். இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிடும் எம்ஐ 12 அப்டேட் பண்ணிங்கன்னா. அதுதான் ஒரு சின்ன அப்டேட் இது. இந்த அப்டேட்டை பண்ணும்போது ஃபோனு சில சேஞ்சஸ் ஆகும், பட் குட் ப்ராசஸிங் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோம் வந்து இப்போது 64 இன்டர்னல்னு சொல்லுவாங்க, ஆனால் 64 இன்டர்னலும் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இது அப்டேட் பண்ணது மூலமாக கொஞ்சம் 10 GB எக்ஸ்ட்ரா கிளியர்னஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், கிளியர்னஸ் ஆகும். அதே மாதிரி செட்டிங்ஸ் ஆப்ஷன் இப்படி தான் இருக்கும். மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறது சுலபமாக, மொபைல் டேட்டான்னு பெருசாக இருக்கும், ப்ளூடூத் ஆன் பண்ணுறது இப்போ பெருசாக இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் மாறி இருக்கும். நல்லா தான் இருக்குது, இந்த அப்டேட் இருக்கும்னு நினைக்கிறேன். இது 2 days இந்த அப்டேட் வருது. அப்டேட் இருந்தால் நான் லிங்க்லேயும் போடுறேன், அதுக்கு ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை அப்டேட் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்துடும். சரி, நான் இதுதான் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் செட்டிங் ஆப்ஷன் மாறும்னு சொன்ன பாருங்கள், இந்த மாதிரி தான் செட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாறும். பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்துடும் நல்ல ஒரு, பட் இது நல்லா இருக்காது, ஆல்ரெடி இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ஃபோன் கிளியர்னஸும் ஃபோன் செக்யூரிட்டியும் கொஞ்சம் மாறாது. நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது தான் வரும். இதோட லாஸ்ட்டாக சொல்லிடுறேன், 19 May இன்னும் 2 days தான் இருக்குது. இதோட கம்மிங் சூன் வரப்போகுது. இதை நீங்கள் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கோங்க, இது பண்ணிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டன் எல்லாருமே ஸ்டேட்டனோட இருங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அப்டேட்டுக்காக. இந்த அப்டேட் எல்லாருமே பண்ணுங்கள், பண்ணாமல் விட்டுறாதீங்க. இதனால் நிறையா ஃபியூச்சர்ஸும் இருக்குது, நிறையா ரேம் ரோம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி நல்ல ஒரு ஃபியூச்சரும் இருக்குது. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கு. இந்த மாதிரி எம்ஐ 12 மொபைல் அப்டேட், மணி இன்னிங் ஸ்டெப்ஸ், மொபைல் அப்கமிங் எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு.